இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவைக் கூட்டம் கடந்த 2ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. பிறகு ஆளுநர் உரை மீதான விவாதத்துடன் நிறைவடைந்த கூட்டத்தொடர் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் அடுத்த கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு கூடும் என்றும், அன்றைய தினம் 2019-2020 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்ஜெட்டை நிதித்துறையை கவனித்து வரும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்யவுள்ளார். விரைவில் தேர்தல் வரவுள்ளதால் அதனை மனதில் வைத்து தமிழக அரசு புதிய சலுகைகளையும் அறிவிப்புகளையும் வெளியிடும் திட்டத்துடன் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.